சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. கண்டிப்பா இது ரொம்ப சூப்பரான விஷயம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இவங்க சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என்னோட கடமை. எப்படி இருந்தாலும் இது காஸ்மோஸ்ல இருக்கிற எல்லா அட்டென்ஷனையும் திருப்பி இருக்கு. எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு, எக்ஸைட்டிங்காவும் த்ரில்லிங்காவும் இருக்கு. இவ்வளவு அழகான காஸ்மோஸ்ல ஆச்சரியங்கள் நடக்கிறது சகஜம் தானே மை லார்ட்? மத்த யூனிவர்ஸ சேர்ந்த டிஏடிஸ்க்குலாம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? ஏன் அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியலன்னு சொல்ல வரியா? இப்பது கதெல்லாம் அதுவும் கோகுவ பத்தி. ஆமா மயிலாட், அந்த ஸ்பிரிட் பாம் தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் உதவியா இருந்திருக்கு. அப்படின்னா கோகு ஸ்பிரிட் பாம்ல இருக்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிருக்கானா சொல்ல வரீங்க? நானும் அதான் நினைக்கிறேன். ஸ்பிரிட் பாம் ஜிரன் கிட்டயே வேலைக்காகலையே, அந்த பவரை கோகு எடுத்திருந்தாலும் கண்டிப்பா ஜிரன் கிட்ட அது வேலை செஞ்சிருக்காது. நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. உண்மையை சொல்லணும்னா கோகுக்கு அடிப்பட்டதால அவன் இந்த எனர்ஜியை பயன்படுத்தி தான் தேறியிருக்கான். ஆனா அவனுக்குள்ள இப்ப இருக்கிற மொத்த சக்திக்கும் அதுதான் காரணம்னு நான் சொல்ல வரல. இது வெறும் ஆரம்பம் தான். இப்பதான் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்பிரிட் பாம் வெடிக்கும் போது கோகு ரொம்ப நெருக்கத்துல இருந்திருக்கான். அந்த பவரும் கோகுவோட பவரும் அந்த நேரத்துல ஒன்னா சேர்ந்து ரியாக்ட் ஆயிருக்கு. இது மூலமா கோகுக்கு ஒரு அபரிமிதமான சக்தி கிடைச்சி அவனுக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த அற்புதமான ஒரு உருவம் வெளிவந்தது. அதை இதுக்கு முன்னாடி அவனே பார்த்ததில்லை. அப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமா, இனி அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா இதால அவனுக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சக்தியை அவன் பயன்படுத்துறது இதுதான் முதல் தடவை.